ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயித்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூலரின் பெருமையை எவ்வளவு பேசினாலும் போதாது. அவர் அருடைய திருமந்திரத்தின் சிறப்புகளை எத்தனை பாடல்கள் சொன்னாலும் அது போதாது. ஆனாலும் முதலில் திருமூலரின் வரலாற்றை பார்த்துக் கொண்டு நாம் திருமந்திரத்திற்குள் நுழையலாம். திருமூலர் கைலாயத்திலே சிவபெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர். சிவபெருமானிடமே அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர். அது மட்டுமல்ல, நந்தி தேவருடைய எட்டு சீடர்களிலே இவரும் ஒருவர். ஆரம்பத்தில் நந்தி தேவரிடம் சீடராக இருந்தவர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகியோர். அதற்கு பிறகு பதஞ்சலி முனிவர், வியாக்ரபாத முனிவர், சிவயோகியார், சுந்தரநாதர் என்கின்ற நான்கு பேர் சீடர்களாக இருந்தார்கள். அந்த சுந்தரநாதர் என்பவர்தான் பின்னால் திருமூலர் என்று பெயர் பெற்றார். அவர் அங்கு இருந்தபோது நந்தியம்பெருமானிடம் நவாகமங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது ஆகமங்களையும் கற்றுத் தெளிந்தார். அதற்கு பிறகு அவருக்கு தமிழகத்துக்கு சென்று தனக்கு செந்தமிழை கற்றுத்தந்த குருநாதர் அகத்திய முனிவரை சந்திக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. அதனால் நந்தியம்பெருமானிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். வரும்பொழுது அவர் பல திருத்தலங்களை பார்த்துக் கொண்டு வருகிறார். கைலாயத்திலிருந்து புறப்பட்ட சுந்தரநாதர் அங்கிருந்து புறப்பட்டு வரும்பொழுதே திருக்கேதாரம், நேபாளம், காசி, திருப்பருப்பதம் முதலான ஊர்களை தரிசித்துக் கொண்டு தமிழகத்திற்கு வந்தார். இங்கே காஞ்சி, தில்லை, திருவாவடுதுறை முதலான திருத்தலங்களையும் தரிசித்தார். அதற்கு பிறகு சாத்தனூர் பகுதியில் அவர் வந்து கொண்டிருந்த போது அந்த காவிரி நதியை பார்த்தவுடனே அதில் நீராட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. கங்கையில் புனிதமாய காவேரி என்று அதை சொல்லுவார்கள். ஆகவே அதில் நீராட வேண்டும் என்று இறங்கி வந்தார். நீராடினார். எழுந்து வந்து பார்த்தால் அங்கே ஒருவன் மாண்டு கிடந்தான். அவனை சுற்றிலும் பல பசுக்களும் கன்றுகளும் கதறிக்கொண்டிருந்தன. என்ன காரணம் என்று பார்த்தபோது ஒருவன் மாண்டு கிடந்தான். அவன் அந்த பசுக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனாக இருந்திருக்க வேண்டும், அதனால்தான் அவை அப்படி கதறுகின்றன என்பதை புரிந்து கொண்டான். ஏன் இவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்தார். அப்போதுதான் அவன் விதி முடிந்து மாண்டிருக்கிறான் என்பது அவருக்கு தெரிந்தது. ஆனாலும் அந்த பசுக்களின் துயரத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் பரகாய பிரவேசம் என்ற முறையிலே ஒரு கூட்டிலிருந்து இன்னொரு கூட்டுக்கு பாய்வது, கூடுவிட்டு கூடு பாய்வது என்ற முறையில் அந்த உடம்பிற்குள்ளே புகுவது என்று தீர்மானித்தார். தன்னுடைய உடலை ஒரு இடத்தில் கொண்டு போய் மறைத்து வைத்துவிட்டு தன்னுடைய ஆத்மாவை மட்டும் அதிலிருந்து வெளிப்படுத்தி அவனுடைய ஆத்மாவுக்குள் நுழைந்தார். அடுத்த கணம் அவன் உயிரோடு எழுந்தான். பசுக்கள் எல்லாம் ஆனந்தமாக அவனை சூழ்ந்து கொண்டு நாவால் நக்கியும் உடம்பை தேய்த்தும் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தின. அதைக் கண்டு அவர் மகிழ்ந்தார். இவைகளை அவைகளுக்குரிய இல்லத்தில் சேர்த்துவிட்டு பிறகு திரும்பி வரலாம் என்று புறப்பட்டு சென்றார். இவர் எந்த வீட்டையும் தேடிப்போக வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தவுடனே பசுக்கள் தாங்களாகவே பிரிந்து அவைகளுக்கு உரிய இடங்களுக்கு தாமாகவே சென்று விட்டன. சரி, இனி நாம் நம் கூட்டிற்குள் நுழையலாம் என்று திரும்பும் போது ஒரு பெண் ஓடி வந்து கையை பிடித்துக் கொண்டு, என்னையா வீட்டுக்கு வராம எங்கையா போற என்று கேட்டாள். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. பெண்ணே, நான்
நான் நீ நினைப்பவன் அல்ல, அதெல்லாம் இல்லை. என்னையா இது இப்படி பேசுகிறாய்? அண்ணா நீங்க வாங்க, நீங்க வாங்க என்று எல்லோரையும் அழைத்து சேர்த்துக் கொண்டாள். ஆண்களும் பெண்களுமாக பலர் ஓடி வந்தார்கள். இவர் என்னை விட்டுவிட்டு எங்கேயோ போகிறேன் என்கிறார். என்னை ஏதோ புதிதாக ஒருத்தியை பார்ப்பது போல் பார்க்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றாள். அப்போது அவர்கள், என்னப்பா மூலா, நீ வந்து இவளை திருமணம் செய்து கொண்டு இந்த ஊருக்கு வந்தபோது நாங்களெல்லாம் எவ்வளவு பெருமையோடு வரவேற்றோம். உனக்கு ஒரு வீடு அமைத்துக் கொடுத்தோம். நீ எங்கள் பசுக்களை எல்லாம் சிறப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கென்று குழந்தை இல்லாவிட்டாலும் இந்த பசுக்களையே குழந்தைகளாக நினைத்து பாதுகாக்கிறீர்கள் என்று நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஏன் இப்படி செய்கிறாய்? அப்பொழுது அவன் வேறு வழியின்றி, ஐயா நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் நினைக்கும் மூடன் மடிந்து விட்டான். அவனுடைய உடலை பார்த்து பசுக்களும் கன்றுகளும் கதறிக்கொண்டிருந்ததை தாங்காமல் நான் அந்த உடம்பிற்குள் பாய்ந்தேன். இப்பொழுது மீண்டும் என் உடலை தேடிச் செல்கிறேன் என்ற உடனே அவர்கள் அத்தனை பேரும் திடுக்கிட்டார்கள். அவன் மனைவி கதறி துடித்தாள். அதற்கு பிறகு ஒருவருக்கொருவர் சமாதானம் சொல்லிக்கொண்டு, சுவாமி நாங்கள் இந்த உடம்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு உரிய தகன கிரியைகளை செய்ய வேண்டும், அதனால் நாங்களும் உங்களோடு வந்து அதை பெற்றுக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். வாருங்கள் என்று அழைத்துச் சென்றார். அவர் தன்னுடைய உடம்பை எங்கே விட்டிருந்தாரோ அங்கே போய் பார்த்தால் அந்த உடம்பு அங்கே இல்லை. திடுக்கிட்டு போனார். இறைவா எனக்கு ஏன் இந்த நிலை? நான் இங்குதானே என்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டு வந்தேன், என்னவாயிற்று என்று கேட்டு கதறினார். அப்பொழுது ஒரு அசரீரி ஒலித்தது. சுந்தரநாதா, நான் தான் உன்னுடைய உயிர். இந்த இளமையான உடலுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முதிர்ந்த உடலை மறைத்து விட்டேன். இனி அது உனக்கு கிடைக்காது. ஆகவே நீ இந்த உடம்புக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நீ நந்திதேவரிடம் கற்ற அந்த நவாகமங்களையும் அகத்தியரிடம் கற்ற செந்தமிழை கொண்டு நவதந்திரங்களாக வகுத்து திருமந்திரம் என்ற நூலை இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன். ஆகவே இன்று முதல் மூலன் என்று பெயர் கொண்ட இவனுடைய உடம்பில் நீ இருக்கின்ற காரணத்தால் உன்னுடைய பெயர் திருமூலன் என்றே வழங்கட்டும் என்றார். அனைவரும் அந்த திருமூலரின் காலடியில் விழுந்து, ஆகா எங்கள் மூலனுடைய உடம்பிற்கு இத்தகைய பாக்கியம் கிடைத்ததே என்று வணங்கினார்கள். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு திருவாவடுதுறைக்கு வந்தார். அங்கே மரத்தடியில் அமர்ந்து வருடம் ஒரு பாடலாக 3000 பாடல்கள் பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் தான் பாடும் வரலாற்றில் அதை குறிப்பிடுகிறார். சேக்கிழார்தான் 63 நாயன்மார்களில் ஒருவராக கொண்டு திருமூலருடைய வரலாற்றை நமக்கு விரிவாக தந்திருக்கிறார். அதன்படி அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 பாடல்களை பாடினார். அதற்கு பிறகு மீண்டும் திருக்கயிலாய் நோக்கி சென்றார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. அப்படி அவர் பாடிய நூல்களிலே அந்த நூல் தமிழ் 3000 என்று பெயர் பெற்றிருக்கிறது. திருமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அவற்றில் முதல் பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒன்றவன் தானே இறந்தவன் இன்னருள் நின்றனன் முன்பினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே என்பது அந்த முதல் பாடல். இந்த ஒரு பாடலிலேயே இறைவனுடைய அத்தனை சிறப்புகளையும் சொல்லிவிடுகிறார் திருமூலர். ஒன்றவன் தானே, ஒன்று என்று சொல்லப்படக்கூடிய ஏகனாக எல்லாம் தனக்குள் அமைந்தவனாக இருப்பவன் இறைவன். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்பார் மாணிக்கவாசகர். அப்படி அவன் ஏகனாக இருக்கின்றான். இறந்தவன் இன்னருள் சக்தி, அந்த பெருமானுடைய ஆற்றல் தனியே பிரிந்து சக்தியாக இயங்குகிறது. அப்பொழுது அவர் சிவசக்தி என்று பெயர் பெறுகிறார். ஆக இறந்தவன் இன்னருள். அதே பெருமான் படைக்கும் பொழுது பிரம்மனாக இருக்கிறார்.
காக்கும் பொழுது திருமாலாக இருக்கிறார், சங்காரம் புரியும் போது ருத்ரனாக இருக்கிறார். ஆக்கல், காத்தல், அழுத்தல் முத்தொழிலையும் செய்கின்ற காரணத்தால் மும்மூர்த்திகளாக அவர் விளங்குகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரனாக இருக்கின்றார். நான்கு உணர்ந்தான். நான்கு என்பது சதுர்வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். நான்கு வேதங்களும் அவரை பற்றியே பாடுகின்றன. அவர் அவற்றை உணர்ந்து அவற்றின் பொருளாகவே விளங்கிக் கொண்டிருக்கின்றார். ஐந்து வென்றனன். ஐந்து என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களால் தானே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த ஐந்தையும் வெல்வதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக விளங்குகிறது. அதனால்தான் திருவள்ளுவர் கூட பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் என்று பாடினார். அந்த ஐம்புலனை அடக்கக்கூடிய ஆற்றல் அந்த இறைவனுக்கு மட்டுமே உண்டு என்பதால் ஐம்புலனை அவர் வென்றவர். ஆறு விரிந்தனன். ஆறாக விரிந்தது என்பது ஆறு ஆதாரங்களை சொல்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற ஆறு ஆதாரங்களாக அந்த எம்பெருமான் விரிந்திருக்கிறார் என்பதை இந்த பாடல் சொல்கிறது. ஏழும்பச் சென்றனன். ஏழு லோகங்களையும் கடந்து சென்றான். ஏழு லோகங்கள், மேலேழு லோகங்கள், கீழேழு லோகங்கள் அனைத்தையும் கடந்து சென்றவர் இறைவன். அதைத்தான் ஏழும்பச் சென்றனன். தான் இருந்தான் உணர்ந்து எட்டே என்கிறார். எட்டிலே அவர் இருக்கின்றார். அந்த எட்டு என்பது என்ன? பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றோடு சூரியன், சந்திரன், ஆத்மா ஆகிய எட்டிலும் எம்பெருமான் இருக்கின்றார் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆக தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஆக எண் அலங்காரமாகவே மிக அழகாக முதல் பாடலை தந்து திருமூலர் அந்த எம்பெருமானை சிறப்பித்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை நினைத்து பார்ப்போம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் முன்றினுள் நான்குணன்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே. இன்று நாம் திருமூலர் அருளிய திருமந்திரத்திலிருந்து முதல் பாடலை பார்த்திருக்கிறோம். அடுத்து நாளை அடுத்த பாடலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இடம்பிறை போலும் எயித்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூலரின் பெருமையை எவ்வளவு பேசினாலும் போதாது. அவர் அருளிய திருமந்திரத்தின் சிறப்புகளை எத்தனை பாடல்கள் சொன்னாலும் அது போதாது. ஆனாலும் முதலில் திருமூலரின் வரலாற்றை பார்த்துக் கொண்டு நாம் திருமந்திரத்திற்குள் நுழையலாம். திருமூலர் கைலாயத்திலே சிவபெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர். சிவபெருமானிடமே அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர். அது மட்டுமல்ல, நந்தி தேவருடைய எட்டு சீடர்களிலே இவரும் ஒருவர். ஆரம்பத்தில் நந்தி தேவரிடம் சீடராக இருந்தவர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர் ஆகியோர். அதற்கு பிறகு பதஞ்சலி முனிவர், வியாக்ரபாத முனிவர், சிவயோகியார், சுந்தரநாதர் என்கின்ற நான்கு பேர் சீடர்களாக இருந்தார்கள். அந்த சுந்தரநாதர் என்பவர்தான் பின்னால்
திருமூலர் என்று பெயர் பெற்றார்.